ஓம் சாந்தி. 31/12/2020 சாகார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இது உங்களது ஈஸ்வரிய இயக்கமாகும். நீங்கள் அனைவரையும் ஈஸ்வரனுடையவர்களாக ஆக்கி அவர்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தியை கிடைக்க செய்கிறீர்கள். கேள்வி: கர்மேந்திரியங்களின் சஞ்சலத்தன்மை எப்பொழுது முடிவடையும்? பதில்: எப்பொழுது உங்களுடைய மனநிலை வெள்ளி யுகம் வரை செல்கிறதோ, அதாவது எப்பொழுது ஆத்மாவானது த்ரேதாவின் சதோ நிலை வரை செல்கிறதோ, அப்பொழுது கர்மேந்திரியங்களின் சஞ்சலத்தன்மை முடிவடையும். இது உங்களுடைய ரிட்டர்ன் ஜர்னி, அதாவது திரும்பி செல்லும் பயணமாகும். ஆகையால் கர்மேந்திரியங்களை தன் வசத்தில் வைத்திருக்க வேண்டும். ஆத்மா தூய்மையற்றதாகும் அளவிற்கு எந்த ஒரு செயலையும் மறைத்து செய்யக்கூடாது. அழியாத சர்ஜன் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறாரோ அதன்படி நடந்து கொண்டே இருங்கள். முரளியின் பாடல். முகத்தை பார்த்துக்கொள் மனிதா. ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்காக ஆன்மீக தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும் இல்லாமல் பிரஜாபிதா பிரம்மாவின் வாய்வழி வம்சத்தின் அனைத்து ஆன்மீக குழந்தைகளும் அறிவார்கள். தந்தை வர்ணங்களின் கணக்கையும் புரிய வைத்திருக்கிறார். உலகத்தினர் வர்ணங்களை பற்றி புரிந்து கொள்வதில்லை, ஆனால் மகிமை மட்டும் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பிராமண வர்ணத்தில் இருக்கிறீர்கள், பிறகு தேவதா வர்ணத்தினர்களாக ஆவீர்கள். இந்த விஷயம் சரிதானா என்று சிந்தியுங்கள். ஜட்ஜ் யுவர் செல்ஃப் என்று பாபா கூறுகிறார். அதாவது நீங்களே முடிவெடுங்கள், நான் சொல்வதை கேளுங்கள், பிறகு ஒப்பிட்டு பாருங்கள். பல பிறவிகளாக கேட்டு வந்த சாஸ்திரத்தையும் ஞானக்கடலாகிய தந்தை புரிய வைப்பதையும் ஒப்பிட்டு பாருங்கள். எது சரி என்று பாருங்கள். பிராமண தர்மம் அல்லது பிராமண குலத்தை முற்றிலும் மறந்துவிட்டார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை பற்றியும் மேலும் 84 பிறவிகள் பற்றியும் அறிந்து கொண்டீர்கள். எவ்வாறு தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறாரோ அதே போல் நீங்களும் மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஷிவ் பாபா அனைவரிடமும் செல்ல மாட்டார். தந்தைக்கு அவசியம் உதவியாளர்கள் தேவை. ஆகையால் இது உங்களுடையது ஈஸ்வரிய இயக்கமாகும். நீங்கள் அனைவரையும் ஈஸ்வரனுடையவர்களாக ஆக்குகிறீர்கள். அவர் ஆத்மாக்களாகிய நம்முடைய எல்லையற்ற தந்தை. அவரிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்கும் என்று புரிய வைக்கிறீர்கள். எவ்வாறு லௌகீக தந்தையை நினைவு செய்கிறீர்களோ அவரை விட அதிகமாக பாரலோகீக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். லௌகீக தந்தை அல்ப காலத்திற்கு சுகம் கொடுக்கிறார், எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சுகம் தருகிறார். ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இப்பொழுது இந்த ஞானம் கிடைக்கிறது. 3 தந்தைகள் இருக்கிறார்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். லௌகீகம், பாரலௌகீகம் மற்றும் அலௌகீகம். எல்லையற்ற தந்தை அலௌகீக தந்தையின் மூலம் உங்களுக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த அலௌகீக தந்தையை யாரும் அறியவில்லை. பிரம்மாவின் வாழ்க்கை வரலாறை பற்றி யாருக்கும் தெரியாது. அவருடைய தொழிலையும் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சிவனின் கிருஷ்ணனின் மகிமையை பாடுகிறார்கள், மற்றபடி பிரம்மாவின் மகிமை எங்கே? நிராகார தந்தை அமிர்தம் கொடுப்பதற்கு அவசியம் வாய் தேவை அல்லவா? இவர் ஷிவ் பாபாவின் ரதம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ரதத்தையும் அலங்காரம் செய்வார்கள் அல்லவா? இப்பொழுது மீண்டும் சதோ பிரதானம் ஆக வேண்டுமென்றால் அதற்காக யோகா அவசியம். ஆனால் எங்கே புரிந்து கொள்கிறார்கள்? புரிந்து கொள்வது மிகவும் கஷ்டம். புரிந்து கொண்டால் குஷியின் அளவு அதிகரிக்கும். புரிய வைப்பவர்களுக்கு அதைவிட குஷி அதிகரிக்கும். எல்லையற்ற தந்தையின் அறிமுகம் கொடுப்பது குறைந்த விஷயமா என்ன? ஆனால் மனிதர்கள் புரிந்து கொள்வதில்லை. அது எப்படி இருக்க முடியும் என்று கேட்கிறார்கள். இப்பொழுது தந்தை கூறுகிறார், குழந்தைகளே,
ஹே, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவரே வாருங்கள் என்று நீங்கள் அழைத்தீர்கள் அல்லவா? இப்போது தூய்மையாகுங்கள். அனைவரின் தந்தை யார், இதுதான் முக்கியமான விஷயமாகும். அவரவர்கள் அவரவர்களுடைய வீட்டிலேயே புரிய வைக்கலாம். ஒன்று அல்லது இரண்டு படங்கள் இருந்தால் போதும். ஏனி திரிமூர்த்தி மரம் படம் மிகவும் அவசியம். ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தின் நாற்று நட்டாகிவிட்டது. பிறகு மரத்தின் இலைகளை நீங்கள்தான் உருவாக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். ஆகையால்தான் தனக்கு சமமாக ஆக்குவதற்கான முயற்சி பாபா செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார். மற்ற தர்மத்தினர்கள் இலைகளை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் மேலிருந்து வருகிறார்கள், அஸ்திவாரம் போடுகிறார்கள், பிறகு இலைகள் மேலிருந்து கீழே வருகிறது. ஆனால் நீங்கள் மரத்தின் வளர்ச்சிக்காக இந்த கண்காட்சி போன்றவைகள் நடத்துகிறீர்கள். இதன் மூலம் இலைகள் உருவாகிறது, பிறகு புயல் வரும் பொழுது கீழே விழுந்து விடுகிறது, வாடி விடுகிறது. இந்த ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. இதில் யுத்தத்திற்கான விஷயம் எதுவும் இல்லை. தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும் மற்றும் செய்விக்க வேண்டும், அவ்வளவுதான். தந்தையினுடையவராகி ஞானத்திற்கு வந்த பிறகு ஒருவேளை செய்யக்கூடாத காரியம் ஏதாவது செய்தால் அதற்கான சுமை தலை மீது ஏறிவிடும். தூய்மையாக்குவதற்காக தந்தை வந்திருக்கிறார். பிறகு ஏதாவது அப்படிப்பட்ட காரியம் செய்தால் மேலும் தூய்மையற்றவர்களாகிவிடுவீர்கள். ஆகையால் நஷ்டம் ஏற்படும்படியான எந்த காரியமும் செய்யாதீர்கள் என்று பாபா கூறுகிறார். தந்தைக்கு நிந்தனை ஏற்படுகிறதல்லவா? பாவகர்மம் அதிகமாகும்படியான எந்த காரியமும் செய்யாதீர்கள். பத்தியமும் கடைபிடிக்க வேண்டும். மருந்து எடுக்கும் போது பத்தியம் இருப்பார்கள் அல்லவா? புளிப்பு சாப்பிடக்கூடாது என்று டாக்டர் சொன்னால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்மேந்திரியங்களை வசப்படுத்த வேண்டும். ஒருவேளை மறைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தால் பிறகு மருந்து வேலை செய்யாது. இதற்குதான் ஆர்வம் அல்லது ஆசை என்று சொல்லப்படுகிறது. இதை செய்யாதீர்கள் என்று தந்தையும் அறிவுரை கொடுக்கிறார். அவர் சர்ஜன் அல்லவா? பாபா மனதில் பல எண்ணங்கள் வருகிறது என்று எழுதுகிறார்கள். அதற்கு பாபா எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்கிறார். அசுத்தமான கனவுகள் எண்ணங்கள் அதிகம் வரும். அதை பார்த்து பயந்துவிடக் கூடாது. சத்தியுகம் த்ரேதாவில் இந்த விஷயங்கள் இருக்காது. நீங்கள் எந்த அளவிற்கு முன்னேறி நெருக்கத்தில் செல்வீர்களோ, வெள்ளி யுகம் வரை சென்று விடுவீர்களோ, அப்பொழுது கர்மேந்திரியங்களின் சஞ்சலத்தன்மை நின்றுவிடும். கர்மேந்திரியங்கள் வசமாகிவிடும். நீங்கள் சாந்தி தாமத்தில் தூய்மையாக இருந்தீர்கள் அல்லவா? இப்பொழுது மீண்டும் சாந்தி தாமம் சுகதாமம் செல்வதற்கான வழி சொல்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். வேறு யாரும் வழி கோர முடியாது. சாந்தி தாமத்திற்கு தூய்மையான ஆத்மாக்கள் தான் செல்ல முடியும். எவ்வளவு அழுக்கு நீங்குகிறதோ, யார் எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறார்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த பதவி கிடைக்கும். தந்தை ஞான கடலாக இருக்கிறார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். நீங்களும் ஞானத்தை அடைந்து மாஸ்டர் ஞான கடலாக ஆகிறீர்கள் அல்லவா? ஞானம் வேறு, பக்தி வேறு. உங்களுடைய புத்தியில் இந்த முழு ஞானமும் சுற்றி கொண்டே இருக்கிறது. லைட் ஹவுஸ் என்ற பட்டத்தையும் பாபா நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு கண்ணில் முக்தி தாமம், இன்னொரு கண்ணில் ஜீவன் முக்தி தாமம் இருக்க வேண்டும். நீங்கள் சாந்தி தாமம் சென்ற பிறகு சுகதாமத்திற்கு வர வேண்டும். இது துக்க தாமமாகும். இந்த கண்களினால் நீங்கள் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அதையெல்லாம் மறந்து விடுங்கள் என்று தந்தை கூறுகிறார். உங்களுடைய சாந்தி தாமத்தை நினைவு செய்யுங்கள். ஆத்மாவானது தனது தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதற்குதான் கலப்படமற்ற யோகா என்று சொல்லப்படுகிறது. ஞானத்தையும் ஒருவரிடம் மட்டுமே கேட்க வேண்டும். இது கலப்படமற்ற ஞானமாகும். ஒருவரை மட்டும் நினைவு செய்யுங்கள். எனக்கு ஒருவரை தவிர வேறு யாரும் இல்லை என்று இருக்க வேண்டும்.
எதுவரை தன்னை ஆத்மா என்று நிச்சயம் செய்வதில்லையோ அதுவரை ஒருவரின் நினைவு வராது. நான் பாபாவிடம் செல்ல வேண்டும், இந்த ஷரீரம் பழையது, இற்று போனது, இது பழைய ஆடை, இதை இப்பொழுது விட வேண்டும் என்று உள்ளுக்குள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடையது எல்லையற்ற சந்நியாசம். அவர்கள் காட்டிற்கு சென்று விடுகிறார்கள், நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே நினைவில் இருக்க வேண்டும். நினைவில் இருந்து கொண்டே நீங்களும் ஷரீரத்தை விட முடியும். எங்கு இருந்தாலும் நீங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள். நினைவில் இருந்தால் சுயதர்ஷன சக்கரதாரி ஆனால் எங்கு இருந்தாலும் நீங்கள் உயர்ந்த பதவி அடைவீர்கள். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட், ஒரு தந்தை கூறுவதை மட்டுமே கேட்க வேண்டும், ஒருவரின் கலப்படமற்ற நினைவில் இருக்க வேண்டும், இந்த சரீரத்தை கவனிக்க வேண்டும் ஆனால் பற்று வைக்க கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், தந்தை என்ன பத்தியம் கூறியிருக்கிறாரோ அதை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். தந்தைக்கு நிந்தனை ஏற்படும்படியான, பாவக்கணக்கு உருவாகும்படியான எந்த காரியமும் செய்யக்கூடாது. தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. வரதானம், தனது பரந்த புத்தி என்னும் பெட்டகத்திலிருந்து ஞான ரத்னங்களை தானம் செய்யக்கூடிய மகாதானி ஆகங்கள். புத்தி அனைத்து கர்மேந்திரியங்களிலும் தலை சிறந்தது என்று பாடப்பட்டிருக்கிறது. யார் பரந்த புத்தியுடையவர்களோ, அதாவது யாருடைய புத்தி நிரம்பி இருக்கிறதோ, அவர்களுடைய நெற்றி சதா பிரகாசமாக ஜொலித்து கொண்டிருக்கும். ஏனென்றால் புத்தி என்னும் பெட்டகத்தில் அனைத்து ஞானமும் நிரம்பி இருக்கிறது. அவர்கள் தனது புத்தி என்ற பெட்டகத்தில் இருந்து ஞான ரத்னங்களை தானம் செய்து மகாதானி ஆகிவிடுகிறார்கள். நீங்கள் புத்திக்கு எப்போதும் ஞானம் என்னும் உணவை கொடுத்து கொண்டே இருங்கள். புத்தி ஞான பலத்தினால் நிறைந்ததாக இருந்தது என்றால் இயற்கையையும் கூட யோக பலத்தின் மூலம் சரி செய்துவிட முடியும். அனைத்திலும் உத்தமமான புத்தியுடையவர்கள் முழுமையான ஞானத்தின் மூலம் அனைத்திலும் உயர்வான வருமானம் செய்து வைகுண்டத்தின் ராஜ்யத்தை அடைகிறார்கள். ஸ்லோகன், சக்தி ஸ்வரூப நினைவின் அனுபவம் செய்ய வேண்டுமென்றால் எண்ணங்களின் வேகத்தை நிதானமாக்குங்கள். ஓம் சாந்தி. தந்தைக்கு சமமான நிலை அடைவதற்கு இன்றைய முயற்சிக்கான பாயிண்ட், சுய தர்மத்தில் நிலைத்திருப்பது. சிவ்பாபா சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர். அவர் அமைதி கடல். இந்த உலகத்தில் எப்போ அமைதி குறைதோ, முற்றிலும் அமைதி குறைந்து அசாந்தி அதிகமாகுதோ, அப்போ வந்து மனிதர்கள் கூட என்ன செய்கிறாங்க, அமைதிக்கான கான்ஃபரன்சஸ், பீஸ் கான்ஃபரன்சஸ் எல்லாமே நடத்துகிறாங்க. அந்த அமைதிக்காக, உலக அமைதிக்காக ஆலோசனைகள் கொடுக்குறாங்க. அப்போ அவங்களுக்கு பீஸ் ப்ரைஸஸ் எல்லாமே கிடைக்குது. ஆனால் அவங்களால உலகத்தில் அமைதி நிலைநாட்ட முடியாது, முடியல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சிவ்பாபா வந்துதான், அமைதி கடல் வந்துதான் உலகத்தில் அமைதி ஸ்தாபனை செய்கிறார். எப்படி ஸ்தாபனை செய்கிறார்? முதல்ல அவர் ஆத்மாக்களுக்கு அந்த சுயதர்மத்தினுடைய அறிமுகத்தை கொடுக்குறார். அப்போ எப்போ அந்த சுயதர்மத்தினுடைய அறிமுகம் கிடைக்கிதோ ஆத்மாக்களுக்கு, அப்பொழுது அதில் இருக்கும் பொழுது தான் உலகத்தில் அமைதியை வந்து ஸ்தாபனை செய்ய முடியும். அதற்கு வேண்டிய ஞானத்தையும் பாபா நமக்கு நிறையவே கொடுக்குறார். அப்போ இப்படி தான் அமைதி ஸ்தாபனை ஆகுமே தவிர, ஆலோசனைகள் மூலமாக வந்து, அதாவது ப்ராக்டிக்கலில் நம்ம வந்து செய்யும் போது தான் உலகத்தில் அமைதியை கொண்டு வர முடியும். சும்மா அதை பற்றி பேசினாலோ ஆலோசனைகள் கொடுத்தாலோ உலகத்தில் அமைதி ஸ்தாபனை ஆகலை அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆகையால் நாம் இப்போ என்ன செய்யணும், சுய தர்மத்தில் நிலைத்திருக்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும் முயற்சி அப்படின்னா, அந்த மாற்றான் தர்மம், தேக தர்மம் அல்லது அந்த விகாரங்களிலிருந்து விலகணும். அப்போ பாபா அதுக்கும் யுக்தி கொடுக்குறார், வரதானம் கொடுக்குறார், சக்தி கொடுக்குறார். பவித்ரு பவ, தூய்மையான வாழ்க்கை வாழுங்க அப்படின்றது வழியும் சொல்கிறார், அது வாழ்வதற்கான சக்தியும் கொடுக்குறார். அதனால் நமக்கு வந்து ஈஸியாகுது, சுய தர்மத்தில் இருந்து அனுபவம் செய்யறதுக்கு ஈஸியாகிடுது. நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்குறோம். பிரம்மா பாபா ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த லௌகீகத்தில் இருந்தாலும், அந்த லௌகீகத்தில் அந்த சில பழக்கங்கள் அல்லது சில தாரணைகளுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்ருந்தார்.
உதாரணத்திற்கு அவர் ஒரு வைர வியாபாரியாக இருந்தார். அப்போ அவருடைய கனெக்ஷன்ஸ் எல்லாமே ராயல் ஃபேமிலிஸ், ராஜாக்கள் அல்லது பெரிய பெரிய பணக்காரர்களோடு தான் இருக்கும். அப்போ பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லும் போது பார்ட்டிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அப்போ இவரும் பார்ட்டிஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போனா அந்த பார்ட்டிஸில் கூட சொல்லுவாங்க பிரம்மா பாபா அல்லது இந்த தாதா லேக்ராஜனுடைய பார்ட்டிஸ் அப்படின்னா டீ டாட்லர் பார்ட்டின்வாங்க, அல்லது மது இருக்காது, அசைவம் இருக்காது, உப்பு சப்பே இல்லாத பார்ட்டி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் பிரம்மா பாபா சொல்வார், நீங்கள் கொடுக்குற பணத்துக்கு, காகித நோட்டுகளுக்கு நான் வைரக்கல் அதாவது டைமண்ட்ஸ் கொடுத்துட்றேன், வேல்யூபிள் டைமண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்றேன், நம்முடைய டீல் முடிஞ்சது. அப்போ உங்களுடைய சோழிகளுக்காக என்னுடைய தாரணையை நான் விடணுமா, நான் எல்லாம் விட மாட்டேன் அப்படின்னு ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக இருந்தார். அதாவது அந்த பிஸ்னஸ் ஃபீல்டில் இருந்தாலும் அந்த உயர்ந்த இதில் இருந்தாலும் அவர் தாரணைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருந்தார். அதனால் பாபா வந்து நீங்கள் சுய தர்மத்தில் இருக்கணும், தூய்மையாக இருக்கணும்னு அவருக்கு ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு இதெல்லாம் கடைப்பிடிக்கிறதுக்கு. அப்போ நாம் கூட என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஏன்னா பிரம்மா பாபா முதல்ல செய்த முயற்சி என்ன, சுய தர்மத்தில் நிலைத்திருந்தார். அதுதான் அவர் செய்த முதல் முயற்சி. உலகமே எதிர்த்தது, ஆனாலும் அவர் சுய தர்மத்தில் இருந்ததுனால எல்லாத்தையும் சமாளிக்க முடிஞ்சது. அதனால் நாம் கூட சுய தர்மத்தில் இருப்பதற்கு பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணணும். அதாவது ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா நம்முடைய எண்ணம், சொல், செயல் அமைதியாக இருக்கணும்னு பாபா நமக்கு சொல்லி கொடுக்குறார். சுய தர்மத்தில் இருக்கிறதுன்னு வேறு ஏதோ கிடையாது இல்லையா. நம்முடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே அமைதியாக இருக்கணும். நினைக்கிறதுலையும் சரி, பேசுறதுலேயும் சரி, கர்மத்துலேயும் சரி, எல்லாமே அமைதியை வந்து கொண்டு வரணும். அமைதியினுடைய அடிப்படையில் ஒவ்வொரு விஷயமும் அமையணும். அப்போ நாம் அது மாதிரி ப்ராக்டிக்கலில் வரும் பொழுது அதுக்கு வேண்டிய ஞானமும் பாபா கொடுக்குறார். அதெல்லாம் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அப்படியே அமைதியாக இருங்கன்னா யாரும் அமைதியாக இருந்துட முடியாது. உதாரணத்துக்கு யாராவது தலைகீழாக பேசினாலோ கோவப்பட்டாலோ அமைதியாக இருக்க முடியுமா, முடியாது. ஆனால் அதுக்கும் பாபா நமக்கு என்ன ஸ்ரீமத் அல்லது டைரக்ஷன் அல்ல அறிவுரை கொடுக்குறார், குழந்தைகளை யாராவது தலைகீழ பேசினாலோ கோவப்பட்டாலோ சண்டை போட்டாலோ நீங்கள் தயவுசெய்து அமைதியாக இருந்துடுங்க. ஏன் சொல்கிறார் பாபா, ஏன்னா நீங்கள் என்னுடைய உதவியாளர்கள் அப்படின்றார். அதாவது நான் உலகத்தில் அமைதி ஸ்தாபனை செய்கிறதுக்காக வந்திருக்கிறேன், நீங்கள் தான் என்னுடைய உதவியாளர்கள். அப்போ நாம் வந்து பாபாவுக்கு உதவியாளர்களாக இருக்கணும் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து அமைதியாக இருக்கணும். அப்போ வந்து அமைதியாக இருந்துடுங்கன்னு பாபா சொல்கிறார். ஆனால் நாம் அமைதியாக இருந்தோன்னா சில நேரத்தில் நமக்கு என்ன தோணும், நாம் தான் தப்பே பண்ணலையே, அவங்க தான் தப்பு பண்ணிவிட்டு நாம் பேசாமல் இருக்கணுமா அப்படின்னு தோணும். ஆனால் பாபா என்ன சொல்கிறேன்னா, அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அங்கே வேணால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு அப்படி தோணலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே நீங்கள் எனக்கு உதவியாளர்களாக இருக்கிறீங்க, உதவி செய்திட்ருக்கீங்க, பகவானுக்கு உதவி செய்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பாருங்கள், இங்கே நமக்கு பேர் புகழோ அல்லது வேறு என்னவோ தேவையில்லை. இதெல்லாம் அழிய போகுது, முடிய போகுது. மனிதர்களுடைய விஷயத்தில் நம்ம வந்து பேர் வாங்கி என்ன பண்ண போகிறோம். ஆனால் இப்படி நம்ம பகவானுடைய ஸ்ரீமத்தை கடைப்பிடிச்சிட்டோன்னா அப்போ நம்ம வந்து பகவானுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் ஆகிடுவோம். அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. அதனால எண்ணம், சொல், செயல் அமைதியாக இருக்கணும் அப்படின்ற எய்ம் நமக்கு இருக்கணும். சேவை செய்தாலும் அமைதியாக இருந்து சுய தர்மத்தில் இருந்து செய்தால் அவங்க கேட்குறவங்களுக்கு கூட ஒரு அமைதி ஃபீல் ஆகும், அல்லது அவங்களும் வந்து அமைதியை அனுபவம் பண்ணுவாங்க. அதனால் பாபா இந்த மாதிரி செய்தால் நாம் கூட ஃபாலோ பண்ணணும். கடைசியில் பாபா என்ன சொல்கிறார், சைலன்ஸுக்கு தான் வெற்றி, சயின்ஸ் மீது சைலன்ஸ் தான் வெற்றி அடையும், அந்த சயின்ஸ் வந்து தோல்வி அடையும்னு சொல்கிறார் இல்லையா. அதனால் அமைதி சக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து சுய தர்மத்தில் நிலைத்திருந்து எண்ணம், சொல், செயலில் அமைதியை அனுபவம் பண்ணணும், அல்லது இன்றைய நாள் முழுவதும் என்னுடைய ஒவ்வொரு எண்ணமும் சொல்லும் செயலில் அமைதி கலந்திருக்கணும், அமைதியினுடைய அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு ப்ராக்டிஸ் வந்து செய்யணும். ஓம் சாந்தி. அர்ச்சிக்க துடிக்கிதே என் மனமும், அர்ச்சிக்க துடிக்கிதே என் மனமும்,